வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சென்னை வலசரவாக்கத்தில் இருக்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது மொத்தம் 1470 லேண்ட் ஏரியாவில் ஒரு 4 வீடு வாடகை வர்ற மாதிரி கட்டியிருக்காங்க. 2650 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா இருக்கும். 30 ஃபீட் ரோடு. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் ஆர்காட் ரோடு ரீச் ஆகிடலாம். கார் பார்க்கிங் இந்த மாதிரி இருக்கும், 4 வண்டி நிப்பாட்டலாம். அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2, செகண்ட் ஃப்ளோரில் 1 இருக்கும். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸ் தான். ஹால், பெட்ரூம். இது ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். இது கொஞ்சம் ரீபெயிண்டிங்லாம் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும். இது ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி இருக்குது. லாஃப்ட்டு அண்ட் இன்னொரு பெட்ரூம். இது இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளாக வாங்கி 4 வீடாக ரெண்ட்டுக்கு விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐடியலாக இருக்கும். ஒரு 45,000 ரெண்ட் வருது. அண்ட் இது கிச்சன். இது லாஃப்ட் இந்த மாதிரி இருக்கு. பின்னாடி சர்வீஸ் ஏரியாவும் இந்த மாதிரி இருக்கும். அது பின்னாடி இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் நிறைய இருக்குது இதில். இது செகண்ட் ஃப்ளோரில் இன்னொரு வீடு. இது ஒரு ஹால், கிச்சன். அண்ட் ரோட் சைட் பால்கனி. இது சர்வீஸ் ஏரியா. அது இன்னொரு பெட்ரூம். இது காமன் பாத். இது அண்ட் இது மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூமோடு இருக்கும். இது ரோட் சைட் பால்கனி இருக்கும். இங்கேருந்து எஸ்ஆர்எம் காலேஜ் ஒரு 1.5 கிலோமீட்டரில் போயிடலாம். ராமாபுரம் எஸ்ஆர்எம். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த மாதிரி ஓப்பன் டெரஸும் பாதி இருக்கும். அதுலேருந்து அப்படியே மொட்டை மாடிக்கும் போகலாம். இது மொட்டை மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் இந்த மாதிரி இருக்குது. டிஎல்எஃப் மணப்பாக்கம் இதெல்லாமே கூட ரொம்ப பக்கம்தான் இங்கேருந்து. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி, 4-5 வீடாக தனித்தனியாக இருந்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இது ஐடியலாக இருக்கும். நல்ல வைடான ரோடு தான். கூடுதல் தகவலுக்கு எங்களை கேளுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஹாப்பி லிவிங் கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜிக்திஷ், காவ்யா ஹோம்ஸ். தேங்க்யூ.